ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் நம்ம என்ன டிஃபன் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மாவு, சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்கோம், கோதுமை மாவு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பூரி இன்றைக்கி போட போகிறோம். லீவில் இருக்கிறதுனால ஹஸ்பண்டு பையன் எல்லாம் லீவில் இருக்கிறதுனால பூரி போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா லீவில் இருக்கிறப்ப செஞ்சு கொடுக்குறப்ப கொஞ்சம் சுட சுட நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு இது மாதிரி செய்கிறப்ப எல்லாம் சீக்கிரத்தில் அந்தளவுக்கு சூடாகவும் சாப்பிட முடியாது, நிறையவும் சாப்பிட முடியாது. அதனால் இன்றைக்கி லீவு நாளையில் பூரி செய்யலாம் அப்படின்ட்டு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வச்சுருக்கேன். பன்னீர் குருமா செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியான பன்னீர் குருமா, சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி, எப்படி உடனே இப்போ காலையில் பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஈஸியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி செய்கிறது எப்படிங்கிறது தான் செய்ய போகிறோம். முதல்ல இதுக்கு தண்ணி ஊற்றி பசைஞ்சு, நம்ம இதில் பூரி மாவு நல்லா உப்பி வர மாதிரி எப்படி அப்படின்னு ஒரு வீடியோவே இருக்குது ஃபுல்லாக. விருப்பப்படுறவங்க அதில் பாருங்கள். நல்லா பூரி வந்து மொறு மொறுனும் உப்பி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இப்போ அந்த மாதிரி நான் மாவை ஃபுல்லாக பசைஞ்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுலேயுமே எதுவுமே இதில் நான் கலக்க போகிறதில்ல. அப்படியுமே நம்மளது ரொம்ப சாஃப்டாக வரும், மொறு மொறுன்னு உப்பெல்லாம் வரும். இப்போ இதை பசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பூரிக்கு நல்லா மாவு பசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும், அடுத்து குருமாவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூரினாலே எப்பொழுதும் எல்லோரும் உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பூரியை மூடி வச்சாச்சு மாவை, இன்றைக்கி குருமாவாக வைக்க போகிறோம். அது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக வர்ற மாதிரியான பன்னீர் குருமாவை தான் வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு இன்றைக்கி செய்யலை. இது செஞ்சு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பூரியோட சூப்பராக இருக்கும். இப்போ குருமாவுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத செய்யலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி குருமா செய்ய போகிறோம். எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா, போட்டு அரைச்சிட போகிறோம். அரைச்சிட்டு செய்கிறப்ப பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எதை பொறுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. இப்போ இதை தக்காளி வெங்காயம் ரெண்டையும் இதில் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுக்கு தேங்காய் வச்சுருக்கேன் திருவி, அதையும் இதிலையே போட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் போட்டாச்சு, இதிலையே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் மிளகு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலாம், நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இதிலையே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் தனியாக போட்டு வதக்கிறதுனாலும் வதக்கலாம், நம்ம எல்லாமே அரைக்கிறதுனால சேர்த்து போட்டு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இனி நம்ம தாளிக்க வேண்டியதான். தாளித்து செய்கிறதும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குக்கரில் தாளித்து விட்டு டக்குன்னு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி தான். நம்ம பூரி போட்டு எடுக்கவும் இந்த குருமா ரெடியாக வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் குக்கர்னால் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் தாளிக்கிறதெல்லாம் தாளித்து விட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு பட்டை, ஒரு இலை, 2 கிராம்பு, இவ்வளோதான் இதுக்கு போடுறேன். இது பொரியட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு, கிராம்பு நல்லா பெருசாகிட்டு பார்த்தீங்களா, அப்படி இருந்தாலே பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் உள்ளதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, குழம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள், எல்லாம் கலந்து அரைச்ச தூள் தான். நீங்கள் தனியாக போடுறீங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. இது சேர்த்து அரைச்சது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிகிட்ருக்கு. இதில் மல்லித்தழை, புதினாத்தலை எல்லாத்தையும் நான் கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். டப்பாலுக்கு வைக்கிறப்பையே நான் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு தான் அப்புறம் கிள்ளியே வைப்பேன். அதனால் இப்போ கழுவலை. இப்போ இந்த பன்னீர் எடுத்து நம்ம போட்டு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா தக்காளி வெங்காயம் பச்சையாக அரைச்சதுனால அதுக்காக 2 விசில் விட்டால் போதும். இப்போ பன்னீர் எடுத்து போட்டுக்கலாம். இது பொறிச்சு போடணும்லாம் தேவையில்லை, அப்படியே போட்டாலே நல்லாயிருக்கும். நல்லா ஜூஸாக அதில் அந்த மசாலாவோட எல்லா இதுவும் அதில் ஏறுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்க அந்தளவுக்கு ஊற்றி மூடி ரெண்டே ரெண்டு விசில் விட்டால் போதும், சூப்பராக வந்துடும். இதை இப்போ மூடி போட்டுடலாம். பாருங்கள் மூடி போட்டாச்சு, ஒரு ரெண்டே விசில், இந்த விசிலே வர ஆரம்பிக்குது பாருங்கள். அதுக்குள்ளேயே நம்ம பூரிக்கு மாவை உருட்ட ஆரம்பித்து தேய்ச்சோம்னா கரெக்டாக இருக்கும், அது விசில் போகிறதுக்கும் இதை நம்ம தேய்ச்சி எடுக்கவும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் பூரிக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு, அதுக்குள்ளே இதுவும் கரெக்டாக விசில் போய் ஸ்டீம் இதாகிருச்சு. இப்போ பூரியை போட்டோம்னா இதை எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பூரியை போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், சூடாகட்டும். சூடானோன்னா போடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு, இப்போ போட்டுடலாம். சூப்பராக வருது பாருங்கள். எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியதான் பாருங்கள். எல்லா பொரியுமே சூப்பராக ஒப்பி வருது பாருங்கள். அது ஒன்றுமே போட்டு பிசையலை, வெறும் உப்பும் தண்ணியும் போட்டு பிசைஞ்சது தான். ஆனால் சூப்பராக ஒப்பி வருது பாருங்கள். குருமாவை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, சூப்பரான பன்னீர் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியதான். சூப்பரான பூரி பன்னீர் குருமா ரெடி ஆயிருச்சு. மார்னிங்க்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க, அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.